ஆட்சியர் அலுவலகத்தில் கல் குவாரிக்கு விண்ணப்பிக்க வந்தவர்கள் தாக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் ஆலத்தூர் வட்டாரத்துக்கு உட்பட்ட கல்பாடி, செங்குளம், நாரணமங்கலம், நாட்டாரமங்கலம், பாதாளூர் போன்ற கிராமங்களில் 31 கல் குவாரிக்கான மறைமுக ஏலத்திற்கான விண்ணப்பங்கள் இன்று வரவேற்கப்பட்டது. அதுக்கான விளம்பரங்கள்லாம் செய்யப்பட்டு இன்னைக்கு விண்ணப்பிக்க அனைவரும் வர்றதா உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில திமுகவினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் விண்ணப்பிக்க கூடாது, விண்ணப்பிச்சா வந்து போட்டி வரும், இந்த போட்டியில வந்து அதிக விலை கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரையுமே அலோவ் பண்ண கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட திமுகவினர் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்து உள்ள வந்துட்டாங்க. பெரம்பலூர் பக்கத்துல உள்ள கவுள்பாளையம் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய கலைச்செல்வன் என்பவர், இவர் வந்து பாஜக பிரமுகர், இவர் வந்து ஒரு பகுதி ஏலத்திற்காக விண்ணப்பிக்க உள்ள வந்த போது அவரை உள்ள விடாம தடுத்து அவருடைய ஏல ஒரு கொண்ட அந்த விண்ணப்பத்தெல்லாம் இழுச்சி போட்ட திமுகவினர் அங்கிருந்து அந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களையும் தள்ளிவிட்டு தாக்கியிருக்காங்க. இதுல வந்து குறிப்பா துணை இயக்குனர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையோட புவி துணை இயக்குனர் ஜெயபால், வருவாய் ஆய்வாளர் குமரியா ஆனந்தன், அப்புறம் வந்து உதவி புவியியலாளர் இளங்கவன், இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவரு அந்த கலைச்செல்வன் கூட வந்த அவருடைய நண்பர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்களையும் அடித்து மிகப்பெரிய அளவில் உதச்சி இது பண்ணிட்டாங்க. நன்றி ராஜவேல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.